சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். கங்கா சீரியலை உடனுக்குடன் யூடியூப்ல பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சிவா 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 சிவா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சிவா? என்ன அபி? இன்னைக்கும் எம்பசில எனக்கு வேலை இருக்கு, என்ன அமெரிக்கன் எம்பசில டிராப் பண்ண முடியுமா? ஓ எஸ், கண்டிப்பா டிராப் பண்றேன். நீ அமெரிக்கா போறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணும்னு சொல்லு, எல்லாமே நான் பண்ணி தரேன். Thank you சிவா, you are so lovely. அபி, அப்புறம் உன்னை டிராப் பண்ணிட்டு நான் நேராக ஆடிட்டர் ஆஃபீஸ் தான் போகிறேன். அவர்கிட்ட கம்பெனி பார்ட்னர்ஷிப்போட டீட் கொடுக்கணும். நீ இந்த டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் சரியா இருக்கான்னு பார்த்துரு. நான் ஆஃபீஸோட ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சிவா. நீ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துரு. நான் பார்த்துருக்கேன். தப்புனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது மலர் தான். அவளே என்ன மன்னிச்சிட்டா. அத்தை, முரளி அப்பா எல்லாரும் என்ன மன்னிச்சிட்டாங்க. இன்னும் ஒன்னு ரெண்டு நாள்ல கிருஷ்ணாவும் என்ன மன்னிச்சு கூட்டிட்டு போவாருன்னு நம்பிக்கையா இருக்கேன். ஆனா நீ மட்டும் என்ன மன்னிக்கவே மாட்டியாக்கா. நீ மன்னிக்கிற மாதிரி தப்பு பண்ணல சௌமியா. நான் உன்னை எப்பவும் மன்னிக்க மாட்டேன். உன்கிட்ட பேசுறதையோ நீ பேசுறத கேட்கவோ எனக்கு விருப்பமே இல்ல. இல்லக்கா, நீ என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. நான் சொல்றத கேளுக்கா. உனக்கு எதிராக இந்த வீட்டுல நடக்கிற துரோகத்தை என்னால சொல்லாம இருக்க முடியல. நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த மட்டும் கேளுக்கா. நீங்க பார் சௌமியா, நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டேதான் இருக்கேன். நீ அடிக்கடி இந்த வீட்டுல எனக்கு ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரியும், யாரும் எனக்கு துரோகம் பண்ண போற மாதிரியும் ஒரு விஷயத்த அரசல் புரிசலா பேசிக்கிட்டே இருக்க. இப்படி தேவையில்லாத ஒரு விஷயத்த உன் வீட்டுல நீ இமேஜின் பண்ணிதான் அங்க செய்யக்கூடாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க. இங்கேயும் தேவையில்லாம இமேஜின் பண்ணி ஏன் நிம்மதியே கிடைக்காத? இந்த வீடு தேன் கூடு மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. நாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் சந்தோஷத்தை மட்டும் கொண்டு வந்து இந்த வீட்டுல சேகரிச்சிட்டு இருக்கோம். தேவையில்லாம ஏதாவது சொல்லி எங்க சந்தோஷத்துல கல்லெறிஞ்சிடாத. அக்கா, நான் சொல்ற விஷயத்த நம்பு, நம்பாம போ, அது உன் விஷயம். ஆனா எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்ணு. நீ அமெரிக்கா போற விஷயத்த மட்டும் கைவிட்டு இருக்கா. உனக்கு யோகியதை கிடையாது. எனக்கு யோகியதை இருக்கோ இல்லையோ அது அப்புறமா பாத்துக்கலாம். நீ அமெரிக்கா போகாதக்கா. சௌமியா, ஏன் அக்காவ அமெரிக்கா போக வேணாம் சொல்ற? நீங்க ஏன் மாமா அக்காவ அமெரிக்கா போட்டும்னு சொல்றீங்க? ஹே, என்ன கேள்வி கேக்குற சௌமியா? உங்க அக்கா அங்க போய் படிக்கிறதா தன்னோட கனவு லட்சியம்னு சொல்றா. அதுக்காக தான் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். ஏன் உனக்கு தெரியாது? அக்கா கனவு லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக அனுப்பி வைக்கிறீங்களா, இல்ல உங்க கனவு லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக அக்காவை அனுப்பி வைக்கிறீங்களா? இதுல ஏன் கனவு என்ன இருக்கு சௌமியா? இருக்கு மாமா. அக்காவை வெளிநாடுக்கு அனுப்பி வைக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அக்காவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஏய், நீ ஏன் என் வாழ்க்கையில தலையிடுற? ஏன் சிவாவே எதிர்த்து பேசுற? நீ முதல்ல வெளியில போ, வெளியில போ சொல்றல. அபி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல சிவா. இவளை முதல்ல வெளியில போக சொல்லுங்க. இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. முதல்ல இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். வாங்க சிவா, போலாம். அப்படின்னா மாமாவுக்கு கௌரி விஷயம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இரு, கௌரிக்கு இருக்கு கச்சேரி. என்ன சௌமியா, ஏன் இவ்வளவு கோபமா வர? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனல, என்ன நடந்துச்சு? எதுக்கு நீயும் மாமாவும் ஹாஸ்பிட்டல் போனீங்க? என்ன சௌமியா, ஏன் இப்படி கோபமா பேசிட்டு இருக்க? நாங்க எதுக்காக போனோம்னு மாமா சொன்னாருல்ல,
மாமா சொன்னப்போ நீ தான அங்க இருந்த? மாமா சொன்ன கதையெல்லாம் இருக்கட்டும், எனக்கு நீ சொல்லு அன்னைக்கு எதுக்கு ஹாஸ்பிடல் போன? ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது உன் முகமும் நல்லா இல்ல, மாமா முகமும் நல்லா இல்ல. ஹாஸ்பிடல்ல என்ன நடந்துச்சு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சௌமியா, நான் அன்னைக்கு மயக்கத்திலே இருந்தேன். சௌமியா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஏதோ நாலு சின்ன பசங்க சேர்ந்துதான் என்ன ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் மாமா என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவ்வளவுதான் நடந்துச்சா? மொத்தமா இவ்வளவுதான் நடந்துச்சா? ஆமா சௌமியா. இங்க பாரு கௌரி, நான் ஒண்ணு உன்ன மாதிரி படிக்காத பொண்ணு இல்ல, உன்னை விட நிறையவே படிச்சிருக்கேன். என்ன மட்டும் ஏமாத்தலாம் நினைக்காத. ஏ சௌமியா, அவளை யாரு நினைச்ச? உன் இஷ்டத்துக்கு குரல உஸ்தி பேசிட்டே இருக்க. அவ வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறதுனால இவ்வளவு இந்த வீட்டுல வேலை பாக்குறவ நினைச்சியா? அத்த, அவ சிவா மாமாவோட மாமா பொண்ணுதான், அதுக்காக அவளுக்கு எல்லா உரிமையும் வந்துட்டுதா அர்த்தம் இல்ல. என்ன சௌமியா பெருசா உரிமையை பத்தி பேசுற? என்ன தெரியும் உனக்கு இந்த வீட்டுல கௌரிக்கு இருக்கிற உரிமை பத்தி? உனக்கு என்ன தெரியும்? ஐயோ அத்த, சௌமியா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டைக்காரங்க மாதிரி இப்படி பேசிக்கிறீங்க? சரி சௌமியா, என்கிட்ட தானே கேள்வி கேக்குறா, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? கேள்வி கேக்கறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு கௌரி. இவ என்ன, அவ போலீஸ் ஆபீசரா? இல்ல நாம குத்தம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோமா? எதுக்கு மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கா? அந்த அதிகாரத்தை இவளுக்கு யார் கொடுத்தா? நான் கேள்வி கேட்கதான் செய்வேன். இது என் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடு, அந்த அதிகாரத்துல நான் கேள்வி கேட்கதான் செய்வேன். இது உனக்கு அக்கா வீடுன்னா இவ உனக்கு அக்காவுக்கும் அக்கா. இவளுக்குதான் ரொம்ப அதிகாரம் இருக்கு. நான் அவளுக்கும் அத்தை, எனக்கும் ரொம்ப ரொம்ப அதிகாரம் இருக்கு. என்கிட்ட எல்லாம் இப்படி துடுக்குத்தனமா பேசுற வேலையில வச்சுக்காத. அத்தை கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ரெண்டு பேரும் பதிலுக்கு பதில் பேசிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும். என்ன அக்கா வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு, அதுக்கு என்ன கௌரி காரணமாயிட்டா? கட்டி கொடுத்த வீட்டுல இருந்து உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க உனக்கு துப்பு இல்ல. இப்ப என்ன அக்கா வாழ்க்கைய காப்பாத்த வந்துட்ட? ஓ, முதல்ல உன் வாழ்க்கைய காப்பாத்திக்க, அப்புறம் வந்து அடுத்தவங்க வாழ்க்கைய காப்பாத்தலாம். சொந்த வீட்லயே சூனிய வைக்கிறவ அடுத்த வீட்டுல வந்து மந்திர சொல்ல வந்துட்டான். போ அந்த பக்கம். இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கீங்கல்ல, எல்லாரும் ஒன்னு சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறீங்களா? திட்டம் போட்டு பண்றீங்கல்ல, நான் உங்களை விட மாட்டேன். அதுலயும் உங்களை சும்மா விட மாட்டேன். சௌமியா கிட்ட அப்படி பேசுனீங்க? அவ பாவம், புருஷன் வீட்டுல பிரச்சனைன்னு இங்க வந்திருக்கா, அவகிட்ட போய் அப்படி பேசலாமா? ஏ கௌரி, யாரு எங்க வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. எல்லாருக்கும் மடியில இடம் கொடுத்தா அப்புறம் அவங்க தலையில ஏறி உட்காரத்துக்கு இடம் கேட்பாங்க. இதெல்லாம் உனக்கு புரியாது, நீ பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உரிமையாம்ல உரிமை. என்னாச்சோ, எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோன்னு நினைச்சு என் மனசுல படபடன்னு அடிச்சுக்குதுங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவங்க உண்டு இல்லன்னு பண்ண போறேன் பார், இவங்கள நான் சும்மா விட போறது இல்ல. எங்க இப்ப என்னங்க பண்ணலாம்? நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் வர சொல்லிரலாமா? சொந்தக்காரங்களை அப்புறம் வர சொல்லலாம், முதல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுப்போம். ஐயோ, வீட்டுல வளர்க்கிற நாய்க்குட்டி காணாம போனாலே போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுக்கறாங்க. முழுசா ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா, போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுக்காம அப்படியே உட்கார்ந்திருக்காங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? குடும்பமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? இவங்க எல்லாரையும் சும்மா விட கூடாது, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். சரி வாங்க, நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுப்போம், அப்பதாங்க எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வா போலாம். வா, டைம் ஆகுது. இருங்க இருங்க, எங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போங்க. அம்மா,
நாங்க ஒண்ணு இங்க சாப்பிடறதுக்காக வரல, என் தங்கச்சியை பார்க்கதான் வந்தேன். முதல்ல என் தங்கச்சியை கண்ணில் காட்ட ஏற்பாடு பண்ணுங்க. இது பாருங்கம்மா, உங்க கோபம் எனக்கு புரியுது, ஆனா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மலர் நாங்க ரொம்ப நேசிக்கிற பொண்ணுதான், எல்லாருக்கும் மலர் ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே எங்க எல்லாருக்கூடையும் நல்லா பழகி எங்க குடும்பத்துல ஒருத்தியா ஆயிட்டா. சந்தோஷமா தான் கிளம்பி என் மூத்த பையனோட சம்சாரத்தை பார்த்துட்டு வரேன்னு போனவ, எங்க போனானே தெரியல. நீங்க எங்க மேல தப்பு இருக்கிற மாதிரியே பாக்காதீங்க. பொறுமையா இருங்க அவங்க எப்படியாவது மலரை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. சரி, நீங்க பொறுமையா பொண்ணு கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க. எங்களுக்கு வெளியில சின்ன வேலை இருக்கு, நாங்க பாத்துட்டு வந்துடுவோம். பாடி போலாம். எங்க போறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறீங்களே. நாங்களும் சும்மா இருக்க முடியாது இல்ல, எங்களுக்கும் சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு நாங்க போய் பேசிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க. ஆனா யாரையும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. எப்படியாவது மலர என் பசங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. முதல்ல கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரட்டும், அப்புறம் பேசலாம். என்ன அபி, ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு சிவா, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுறீங்களா ப்ளீஸ்? அபி, தலைவலிக்கு தானே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் அதோட உட்காந்து வர்க் பண்ணிட்டு இருக்க? வர்க் பண்ணல சிவா, நியூயார்க்ல என்ன கிளைமேட்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். விண்டர் முடிய போகுது, அதனால விண்டர் வேர் வாங்காம போயிடலாமா இல்ல வாங்கிட்டு போலாமான்னு முடிவு பண்ணோம்ல. என்ன சிவா பாத்துக்கிட்டே இருக்கீங்க, தலை வலிக்குதுன்னு சொன்ன, தைலம் தேய்ச்சி விடுங்க சிவா. தேங்க்யூ சிவா, நீங்க தைலம் தேய்க்கிறது எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? நான் இது நாள் வரைக்கும் எப்பவும் உங்களை தைலம் தேய்ச்சி விட சொல்லுவேன், நீங்களும் சந்தோஷமா தேய்ச்சி விடுவீங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சிவா. நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அபி. எல்லாமே 2 வருஷத்துக்கு தான், அப்புறம் எதுக்காகவும் என்ன காரணத்துக்காகவும் உங்களை பிரியவே மாட்டேன் சிவா. எப்பவும் நம்ம சேர்ந்தே இருப்போம், இன்னும் சந்தோஷமா இருப்போம், சரியா? ஹலோ மேடம். வாங்க சாதிக். மேடம், உங்களுக்கு டிக்கெட் வந்துடுச்சு. வர புதன்கிழமை நைட்டு ஃப்ளைட், 11 மணிக்கெலாம் ஏர்போர்ட் வந்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் சாதிக், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிக்கெட் வாங்கி கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ஜர்னி மேடம், நான் வரேன் மேடம். சிவா, வர புதன்கிழமை நான் ஃப்ளைட்டில் பறக்க போகிறேன். என்னோட ஃபேவரட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நான் காலடி எடுத்து வைக்க போகிறேன். என் பேர் அபிராமி கன்னிகாபுரம்னு மாத்தி வச்சுக்க போறேன். கன்னிகாபுரம்ன்ற சின்ன ஊர்ல இருந்து ஒருத்தி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கான்னு எல்லாருக்கும் தெரியணும். ஜாலி ஜாலி, ஐ அம் சோ வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட இந்த சந்தோஷத்துக்கு நீங்க எல்லாரும் காரணம். ரொம்ப பர்டிகுலரா சிவா, நீங்க தான் காரணம். இந்த டிக்கெட் உங்க கையில இருக்கட்டும், நான் ஏர்போர்ட்டில் செக் இன் பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். என்னை டி நகரில் ட்ராப் பண்ணுங்க, நிறைய ஷாப்பிங் பண்ணணும், பேக்கிங் பண்ணணும், டைமே இல்லை. வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் வந்துடுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் கௌரி தான். என்னோட கையெழுத்தால் அபி என்னை விட்டு பிரிஞ்சு போப்புறா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த குழந்தைதான்.
என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இதை பாரு, இது என்னன்னு தெரியுமா கௌரி? அபி அமெரிக்கா போறதுக்கான டிக்கெட். பாத்திய கௌரி, பாஸ்போர்ட் விசா எல்லாமே த்ரூவாயிடுச்சு, டிக்கெட்டும் வந்துருச்சு, எல்லாமே முடிவாயிடுச்சு கௌரி. என் அபி என்னை விட்டு பிரிஞ்சு பறந்து போறதுதான் பாக்கி. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனா அதுவே நடந்துருச்சு கௌரி. என் அபியை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு அவன் மேல வேற ஒரு விதமான பாசம் கௌரி. அப்பவே அவளை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது. அவள் சிலையை தேடி போகிறேன்னு முடிவு பண்ணப்ப கூட அவளை பெரிய மனசு இல்லாமல் தான், அதனால் நானும் கூட போனேன். இப்படி ஆஃபீஸு வீடுன்னு எல்லா இடத்துலையும் அபி அபின்னு அவள் கூடவே இருந்துட்டேன். இப்போ அவளை பிரியணுங்கிறது எனக்கு உள்ள வலிக்குது. 2 வருஷம்னு அபி சாதாரணமாக சொல்லிட்டா, எனக்கு நிச்சயமாக அது 2 ஜென்மம் 2 யுகம் கௌரி. என்னால் அதை தாங்கவே முடியல கௌரி. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இந்த குழந்தையாலும் அந்த கஷ்டம். கௌரி என்னம்மா, என்னாச்சு கௌரி? ஏய், இங்க எதுக்கு அழுதுட்டு இருக்க? மாமா என்ன சொன்னாரு தெரியுமா? கௌரி என்னாச்சுன்னு சொல்லு கேக்குறல்ல. மாமா சொல்றது பாருங்க, அபியும் மாமாவும் பிரியறதுக்கு காரணம் இவ்வயத்துல இருக்கிற குழந்தைதான் சொல்றாரு. அப்படி சொல்லலாம் பார்த்த, நான் மட்டும் இந்த குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருந்தேனா? விதியால நடந்ததுக்கு மாமா இந்த குழந்தைய பழி சொல்ற. எவ்வளவு கஷ்டத்துல வேணாலும் இந்த குழந்தை உண்டாகி இருக்கட்டும். இந்த குழந்தை உண்டானதுல அவருக்கு இஷ்டம் கூட இல்லாம இருக்கட்டும், ஆனா இது என் வயித்துல உண்டான குழந்தை. அது ஒருத்தர் பழி சொன்னோம் எனக்கு வலிக்காத அத்தை. மாமாவே இப்படி சொல்றார் அத்தை, மாமாவே இப்படி சொன்ன எந்த நம்பிக்கையில இந்த குழந்தைய பெற்றுக்க முடியும்? இத பாரு கௌரி, உன் வயித்துல உண்டாயிருக்கிறது ஏதோ ஒரு குழந்தை இல்ல, என் அக்கா கனகலட்சுமி தான் குழந்தையா உன் வயித்துல உண்டாயிருக்கா. என் அண்ணமக கௌரி, என் மருமக கௌரி தான் மூச்சுக்கு 300 தடவை கனக அக்கா உன்னை பத்தியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சிவாவோட வாழ்றது மட்டும்தான்
கனகாக்காவோட லட்சியமா இருந்துச்சு. அதனாலதான் சாக போறப்ப கையோட உன் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டு செத்து போனாங்க.